Hello everyone, welcome to Codehunters, a team of full stack developers and security analysts. In this video, we will talk about a new concept. So, what we are talking about is DOS attack. So, denial of services. So, this is the previous 2-3 videos. We have an introduction. So, there is a device, or a satellite, or a server, or a vision. So, that is the service that we can deny. That is the DOS attack. So, now we have a wireless router. So, the router is DR and the service is stopped. So, if you connect to the LR, you can connect to the chances. So, that is the DOS attack. So, the service is stopped. So, denial of services. So, simple concept. This is a futuristic vision. This is a level. So, a satellite. கூட நம்மளால ஈஸியா சர்வீஸை ஸ்டாப் பண்ண முடியும் பட் ஆனா இப்போதைக்கு நமக்கு என்ன தேவைப்பட போகுது அப்படின்னா நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஒயர்லெஸ் ரவுட்டரை கிராக் பண்ணி உள்ளே போகிறதுக்காக ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் டாஸ்டாக் பண்ணி அதோடய யூசர்ஸை யாருமே அதோட ஆக்சசிபிலிட்டியை எடுத்துக்க முடியல அப்படின்னா ஸோ அதுதான் டாஸ்டாக் அப்படின்னு சொன்னேன் ஸோ இப்படி பண்ண முடிஞ்சது அப்படின்னா அட்மினால் மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும் ஸோ இப்போ நானும் ஒரு யூஸராக அதில் கனெக்ட் ஆகிருந்தால் கூட என்னால் எதுவுமே பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி 100 யூசர்ஸ் 200 யூசர்ஸ் எத்தனை யூசர்ஸ் வேணாலும் இருக்கலாம் பட் அட்மின் நினச்சா மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும் ஸோ அந்த டாஸ் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் அட்மின் அதை சரி பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களோட ஒயர்லெஸ் ரவுட்டரை ரீசெட் பண்ணுறது ஸோ ஈவன் நம்ம ISP ப்ரொவைடர்ஸ் கால் பண்ணி ஸோ என் ரவுட்டரில் வந்துட்டு எந்த டிவைஸுமே கனெக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட அவங்க சொல்கிற ஃபஸ்ட்டு விஷயமே உங்களோட ரவுட்டரை ரீசெட் பண்ணுங்கள் அப்படின்னு இதை நம்ம மெயினாக எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் அந்த டிவைஸ் கூட கனெக்ட் பண்ண முடியல ஸோ அந்த டிவைஸோட அட்ரஸஸோ இல்லை அதோட ஆக்சஸ் பாயிண்ட்ஸ்லையோ ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ஒரு சான்ஸாக எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல அவ்வளோதான் ஸோ அதுக்காக தான் அந்த டாஸ் அட்டாக் பண்ணுறோம் இந்த டாஸ் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் ஸோ மேபி நம்மளால் அந்த ஒயர்லெஸ் ஆக்சஸ் பாயிண்ட்டை ஆக்சஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்கலாம் ஸோ இதில் நம்மளுக்கு நிறையவே பிரச்சனைகள் இருக்குது ஸோ சப்போஸ் ரீசெட் பண்ணும்போது அவங்க மேக் அட்ரஸை சேஞ்ச் பண்ணால் கூட நம்மளால் அவங்கள அக்சஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம் ஸோ மேக் அட்ரஸுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடக்குது இல்லை அவங்க வந்துட்டு அலர்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஸ்கேன் பண்ணுங்கள் ஸ்கேன் பண்ணி பாருங்கள் வேறு ISS ஐடி இல்லை வேறு BSS ஐடி இல்லை அதே ரேஞ்சில் எந்த டிவைஸ் இருக்கோ அதுதான் அவங்களோட டிவைஸ் அவங்க அவங்களோட டிவைஸோட மேக் அட்ரஸையும் அவங்களோட ISS ஐடியும் மாற்றிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் நான் monitor.sh அப்படின்ற ஃபைலை ரன் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றத லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ ஒன் டைம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டவுன் மானிட்டர் மூலம் சேஞ்ச் பண்ணுறோம் மறுபடியும் அப் பண்ணுறோம் ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ சப்போஸ் இந்த அட்டாக் பண்ணும்போது நம்மளுக்கு ஏதாவது வல்னரபிலிட்டி இஷ்யூஸ் இல்லை ரிவர்ஸ் ஹேக்கிங் பண்ணுறதுக்கான சான்சஸ் அவங்கக்கிட்டையும் இருக்கலாம் மேபி இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸோ மேக் சேஞ்சஸ் யூஸ் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க ஸோ மேக் சேஞ்சஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் ஒரு வீடியோ இருக்குது ஸோ அந்த வீடியோவை நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இங்கே நான் airman-ng check WLP2S0 அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது நம்ம சிக்னல் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்கும் ஸோ நம்ம ஒயர்லெஸ் கார்டில் எவ்வளோ சிக்னல் ரிசீவ் ஆகுது அப்படின்றத சொல்லும் ஸோ இப்போதைக்கு அது நம்மளுக்கு தேவையில்லை ஸோ நான் இப்போது ஏரோடம்ப் அப்படின்ற கமெண்ட்டை ரன் பண்ணுறேன் ஸோ airodump-ng நம்ம ஒயர்லெஸ் கார்டோட நேம் நாங்கள் போட்டேன் அப்படின்னா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட BSS ஐடி ESS ஐடி நம்மளோட ஆத்தன்டிகேஷன் ஃபைல்ஸ் அதோட சேனல் அதோட ரேஞ்ச் ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இருக்குது ஸோ நம்மளோடது சம்திங் அப்படின்றது -43 ஈவன் தோ நம்மளோட ரவுட்டர் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது அப்படின்றது நம்மளோட மேக்ஸிமம் ரவுட் ரேஞ்ச் கிடையவே கிடையாது ஸோ இப்போ நான் என்னோடய ரூமில் இருக்கேன் என்னோடய ஹால் வரைக்கும் என்னோடய ரவுட்டர் போகுது அப்படின்னா அவ்வளோதான் உங்களோட ரவுட்டரால் ஆக்சஸ் பாயிண்ட்டை கொடுக்க முடியும் அப்படின்றது கிடையாது ஸோ அந்த ரேடியஸை நம்ம புஷ் பண்ணி மேக்ஸிமைஸ் பண்ண முடியும் ஸோ அதெல்லாம் நம்ம லேட்டர் வீடியோஸில் பார்க்கலாம் ஸோ ஹவு டு காம்ப்ரமைஸ் ரவுட்டர்ஸ் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போது ஸோ airoplay-ng ஸோ அந்த கமெண்ட் எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை ஸோ நம்ம ஹெல்ப் கமெண்ட்டை யூஸ் பண்ணி உள்ள போய் பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஆட் பண்ணுறதுக்கு -0 அப்படின்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ airoplay-ng -0 அப்படின்றது கவுண்ட் நம்ம எத்தனை டைம் டிஆத்தன்டிகேட் பண்ண விரும்புகிறோம் அப்படின்றதோட கவுண்ட் ஸோ நாங்கள் 0 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அது இன்ஃபினிட்டி டைம்ஸ் பண்ணு அப்படின்னு அர்த்தம் ஸோ -a அப்படின்றது
என்னோடய மேக் அட்ரஸை கொடுக்குறேன். ஸோ எதோட மேக் அட்ரஸை கொடுக்குறேன், ஸோ எதை நம்ம கிராக் பண்ண விரும்புகிறோமோ அந்த ஆக்சஸ் பாயிண்ட்டோட மேக் அட்ரஸை கொடுக்குறேன். ஸோ கொடுத்து என்னோடய ஒயர்லெஸ் கார்டை கொடுக்குறேன். ஸோ என்னோடய ஒயர்லெஸ் கார்டை யூஸ் பண்ணி அந்த ஒய்ஃபை ஆக்சஸ் பாயிண்ட்டை கிராக் பண்ண ட்ரை பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டிங் ஃபார் த பீக்கன் ஃப்ரேம், ஸோ நோ சச் பிஎஸ்எஸ் ஐடி அவைலபிள்னு சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னா நம்மளோட ஒயர்லெஸ் கார்ட் சேனல் 3 ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஸோ சேனல் 2, 3, 4, 5 இது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்மளுக்கு என்ன சேனல் தேவையோ அந்த சேனலை எடுத்துக்கிற அளவுக்கு ஏரமாங்க கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம சேனல் இங்கே டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒயர்லெஸ் கார்டோட சேனலை IW கான்ஃபிக், நம்ம ஒயர்லெஸ் கார்டோட நேம் சேனல் 6 அப்படின்னு போட்டு நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சேனல் மாறிடும். தென் த சேம் கமெண்ட்டை நம்ம மறுபடியும் ரன் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டிஆத்தன்டிகேஷன் ஆல்ரெடி ஆன் ப்ராசஸில் இருக்குது. இது யாரெல்லாம் கனெக்ட் ஆயிருந்தால் கூட எல்லாருக்கிட்டேயுமே டிஆத்தன்டிகேஷன் ஃபைலை சென்ட் பண்ணி ஹேண்ட் ஷேக்கை கேப்சர் பண்ணுறதுக்கு ஏர்மாங் ட்ரை பண்ணோம். மோர் ஆர்லெஸ் 100 இருந்தாலும் சரி, 200 இருந்தாலும் சரி, எவ்வளோ பேராக இருந்தாலும் அவங்களோட கனெக்ஷன் இன்டர்ப்ட் பண்ணி டிஆத் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ நான் இன்ஃபினிட்டி டைம்ஸ் கொடுத்துருக்கனால ஒருத்த ஒருத்தவங்ககிட்டையும் இன்ஃபினிட்டி டைம்ஸ் கண்டிப்பாக டைப் பண்ணி ஹேண்ட் ஷேக் ஃபைலை அதில் எடுக்க முடியும். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. லெட்ஸ் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பாய்.